விக்னேஷ் ப்ரோட பர்த்டே அன்னைக்கு நான் விக்னேஷ் ப்ரோ ஷெரீஃப் எல்லாம் சேர்ந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் வந்து கலாய்க்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணோம். இது 2016 பண்ணோம். இப்போ அந்த வீடியோ வந்துட்டு அப்போ வந்து ஸ்மைல் மிக்சர்ன்ற சேனல் தான் இருந்துச்சு. அப்போ ஃபன் பண்ணுறோம் இருந்துச்சு. ஷெரீஃப் தான் அந்த ஃபன் பண்ணுறோம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்களே வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலை. அதை நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு அந்த வீடியோ போய் யார்ட்ட இருக்குன்னு கூட தெரியல. நாங்கள் ஸ்மைல் செட்டிக்கு அப்புறம் பிளாக்ஷீப் போய் இப்போ 3 சேனலாக இருக்கும். ஸோ இந்த நிலையில அது யாருக்கிட்ட இருக்கு அந்த ஆர்டிஸ்ட் கூட எனக்கு தெரியல. அந்த வீடியோல முன்னாடி பின்னாடி எல்லாம் கட் பண்ணிட்டு எந்த போர்ஷனை போட்டா அது உண்மை மாதிரி தெரியுமோ அந்த போர்ஷனை தான் கரெக்டாக போட்டிருக்காங்க. அதனால வெரி சாரி. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து நிறைய இடங்கள்லேருந்து எனக்கு தொடர்ந்து கால்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ எவ்வளோ பேர் நம்ம மேலே அக்கறையோடு இருக்காங்க அப்படின்றதையும் உணர முடிஞ்சது. நிறைய மெசேஜஸ். ஸோ அதுக்கெலாம் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த 2 நாளாக நாங்கள் பிளாக்ஷீப்னுடைய 2 ஈவெண்ட் சென்னையில் ஒன்று திண்டுக்கல்ல ஒன்று பேக் டு பேக் போனதுனால நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை. அதுக்குள்ளே நிறைய அசம்ஷன் போய் இன்றைக்கி அது எங்கே வந்து நிற்கிதுன்னு இன்றைக்கி காலையில் பார்க்குறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. காரணம் ஒரு கட்சிக்காரங்க என்னை கூப்பிட்டு போய் கடத்தி வச்சு மிரட்டினாங்கன்ற அளவு இப்போ அதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. கிஷோர் கே சுவாமிலாம் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். லைக் ஏற்கனவே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். என் நம்பர் கூட அவர்கிட்ட இருக்குது. அவராவது என்கிட்ட கேட்டுட்டு இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி இப்படி அசம்ஷனில் கடத்திட்டாங்க அப்படி இப்படின்லாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் பேச முடியுதுன்னு தெரில. ஸோ இந்த பிரச்சனையை எந்த கட்சியினுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ பயன்படுத்துறதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. ஏன்னா இது ஒரு பிராங்க் வீடியோ அவ்வளவுதான். அதுவும் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. அதில் நான் ஒல்லியாக இருப்பேன். அதை நீங்கள் கவனிச்சாலே தெரியும். அண்ட் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒருவேளை இப்படி உண்மையாகவே மிரட்டப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கப்புறமும் நீங்கள் எங்களோட நாடகங்கள் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், எங்களோட வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வரலையும் நாங்கள் சட்டையற எல்லா பக்கமும் அன்பயாஸ்டாக பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை அப்போ மிரட்டப்பட்டிருந்தால் அதாவது நிறுத்தப்பட்டிருக்கணும். எதுவுமே நிறுத்தப்படல. ஸோ மறுபடியும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வந்தால் கண்டிப்பாக நீங்கள் துணை நிற்பீங்க என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து செயல்படுறோம். நன்றி.